Hey guys, so in the video we will learn JavaScript. So now we will use Visual Studio code or the code editor. First, we will use basics. We will use the browser. Okay, we will browser inspect the browser. We will use the normal elements. We will use the console. இதுல நம்மளால வந்து கோட் டைப் பண்ண முடியும் ஓகேவா சோ கோட் டைப் பண்ண முடியும் சோ இதுல நம்ம வந்து இந்த வந்து என்ன கோட் டைப் பண்ண முடியும் இல்ல ஜாவாஸ்கிரிப்ட் கோட் மட்டும் தான் இதுல டைப் பண்ண முடியும் ஓகேவா சோ பிகாஸ் வந்து பேசிக்கா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோட் டைப் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா பண்றதா இந்த கன்சோலே பிளஸ் ஜாவாஸ்கிரிப்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இதுல தான் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இதெல்லாம் காட்டும் சோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேசிக்கான விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இதில் வந்து நோ மெசேஜஸ் அப்படின்னு இருக்குல்ல இதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோங்க அண்ட் இந்த ஹைட் கன்சோல் சைட் பார் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆயிரும் ஓகேவா ஸோ இப்போ இந்த கன்சோலில் தான் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான கோட் வந்து பேசிக்காக ஒரு விஷயத்தை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத எப்படி பிரிண்ட் பண்ணலாம் ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிறது ஒரு என்ன கான்செப்ட் அப்படின்னா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி நீங்கள் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த வேர்டை எப்படி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க இப்போ நீங்கள் பைத்தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா பைத்தானில் பைத்தான் கோடிங் யூஸ் பண்ணி எப்படி ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்க போகிறோம் ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான கமெண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கன்சோல் அப்படின்னு போட்டு டாட் லாக் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க பேரண்டிசிஸை அது உள்ளே வந்து ஒரு கோட்ஸ் ஓகேவா கோட்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க இது உள்ள உங்களுக்கு என்ன வேர்டு வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம் கொடுத்துட்டு எண்டிங்கில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு செமிகோலன் போட்டுருங்க இப்போ போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ பேசிக்காக இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கன்சோல் டாட் லாகுங்கிறது ஒரு இந்த கன்சோல் அப்படிங்கிறது விட்டுருங்க இந்த லாகுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரியாது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10-20 வீடியோ வந்து பேசிக்கான விஷயங்கள் எடுக்கும் அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அதிகமாக எதுவும் போட்டு குழப்பிக்காமல் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கன்சோல் டாட் லாக் அப்படின்னு நம்ம போட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து ஒரு கோட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்டை எழுதணும் அப்படின்னா அது நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை வந்து அப்படியே வந்து இங்கே பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போதைக்கு நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கன்சோல் டாட் லாக் உள்ள இது உள்ளே வந்து நான் வந்து அஸ்வின் அப்படின்னு அடிக்கிறேன் அப்படின்னா என்ட்ரு அடித்தா எனக்கு அஸ்வின் அப்படின்னு பிரிண்ட் ஆகும் இல்லைனா இது உள்ளே போய்ட்டு நான் வந்து ஒரு நம்பர் போடுறேன் 1234 அப்படின்னா 1234 பிரிண்ட் ஆகும் நம்ம என்ன போட்டாலும் பிரிண்ட் ஆகும் ஸோ பேசிக்காக என்னென்னா கன்சோல் டாட் லாக் இது உள்ளே வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது உள்ள ஒரு கோட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகும் ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு சின்டாக்ஸ் ஓகேவா ஸோ இந்த சின்டாக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த சின்டாக்ஸ் தான் நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸரோட கண்ணுக்கு இது தெரியாது நீங்கள் சொல்லலாம் இந்த கன்சோல் டாக் லாக் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணால் எனக்கு கன்சோலில் தான் பிரிண்ட் ஆகுது இது வந்து யூஸரோட கண்ணுக்கு தெரியாது ஓகேவா இது வந்து ஃபுல்லாக வந்து டெவலப்பர்ஸ் நம்மள மாதிரி டெவலப்பர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது அதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் தெரிஞ்சுப்பீங்க பட் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த கன்சோல் டாட் லாக் அப்படின்னு நான் இதை கொடுத்து இந்த சின்டாக்ஸ்லாம் நான் போட்டுட்டு நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு போட் நான் என்ட்ரு அடித்தேன்னா எனக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு ஸ்டஃப் ஓகேவா ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது கண்டிப்பாக நான் கிளியர் ஆகும் ஸோ அதுக்கு நான் 100% ஷூராக சொல்கிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகும் ஓகேவா